ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ ஃபார் நம்ம ஸ்டொமக்கோட இன்ட்ரொடக்ஷன், லொக்கேஷன், அதோட டைமென்ஷன்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். நவ் வி வில் சி அபவுட் த ஸ்டொமக் ரிலேஷன். ஸ்டொமக்கோட ரிலேஷன் பார்க்குறப்போ ரெண்டாக நம்ம பார்க்குறோம், ஒன்று பெரிட்டோனியல் ரிலேஷன், இன்னொன்று வந்து விசரல் ரிலேஷன். ஸோ பெரிட்டோனியம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ சீரஸ் மெம்பரேன் தட் இஸ் கவரிங் த அப்டோமினல் கேவிட்டி. ஸோ அப்டோமினல் கேவிட்டியை சுற்றி ஒரு மெம்பரேன் வந்து கவர் ஆகிருக்கும், அதை தான் நம்ம பெரிட்டோனியம்னு சொல்கிறோம். ஸோ அந்த பெரிட்டோனியம் வந்து எந்த மாதிரி இந்த ஸ்டொமக்கில் கவர் ஆகுது, அதே மாதிரி விசரல் ரிலேஷன் அப்படின்னு விசரா அப்படின்னு ஆர்கன்ஸ். ஸோ ஆர்கன்ஸ் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பெரிட்டோனியல் ரிலேஷன் பார்க்கலாம். இதில் இட் இஸ் லைன்டு பை பெரிட்டோனியம் ஆன் போத் த சர்ஃபேஸ். ஸோ ஆன்டீரியர் சர்ஃபேஸ் அண்ட் போஸ்டியர் சர்ஃபேஸ், ரெண்டு சர்ஃபேஸ் இருக்கா? ஸோ திஸ் இஸ் த ஆன்டீரியர் சர்ஃபேஸ், பின்னாடி இருக்கிறது போஸ்டியர் சர்ஃபேஸ். ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே இந்த பெரிட்டோனியம் வந்து கவர் ஆயிருக்கு. அட் லெசர் கர்வேச்சர் தீஸ் லேயர்ஸ் மீட் அண்ட் கண்டினியூஸ் வித் the lesser omentum. You can see this diagram. This is lesser curvature, this is liver. லிவருக்கும் லெசர் கர்வேச்சருக்கும் நடுவில் பெரிட்டோனியம் வந்து ஒரு டபுள் லேயர் ஃபார்ம் பண்ணும், டபுள் ஃபோல்ட் ஃபார்ம் பண்ணும், அதை தான் நம்ம வந்து லெசர் ஒமெண்டம்னு சொல்கிறோம். ஸோ லெசர் கர்வேச்சருக்கும் லிவருக்கும் நடுவில் பெரிட்டோனியம் ஒரு டபுள் லேயர் ஃபார்ம் பண்ணும், அதை தான் நம்ம வந்து லெசர் ஒமெண்டம்னு சொல்கிறோம். ஸோ அட் லெசர் கர்வேச்சர் தீஸ் லேயர்ஸ் மீட் அண்ட் கண்டினியூஸ் வித் த லெசர் ஒமெண்டம். சிமிலர்லி அட் கிரேட்டர் கர்வேச்சர் டூ லேயர்ஸ் மீட் டு ஃபார்ம் த கிரேட்டர் ஒமெண்டம். ஸோ கிரேட்டர் கர்வேச்சர் மேலே பெரிட்டோனியம் வந்து ஒரு ஆப்ரன் மாதிரி லையாக இருக்கும், இதை தான் நம்ம வந்து கிரேட்டர் ஒமெண்டம்னு சொல்கிறோம். ஸோ சிமிலர்லி அட் கிரேட்டர் கர்வேச்சர் டூ லேயர்ஸ் மீட் டு ஃபார்ம் த கிரேட்டர் ஒமெண்டம். நியர் த ஃபண்டஸ் டூ லேயர்ஸ் மீட் டு ஃபார்ம் கேஸ்ட்ரோ ஸ்ப்ளீனிக் லிகமெண்ட். ஸோ இதுதான் ஸ்டொமக்னா, ஸ்டொமக்கு பக்கத்துலேயே என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா இந்த இடத்துல ஸ்ப்ளீன் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டொமக்கோட ஃபண்டஸ் பக்கத்தில் தான் இந்த ஸ்ப்ளீன் வந்து இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபண்டஸ் ஆஃப் த ஸ்டொமக்குக்கும் ஸ்ப்ளீனுக்கும் நடுவில் பெரிட்டோனியம் ஒரு டபுள் லேயர் ஃபார்ம் பண்ணும், அதை தான் நம்ம கேஸ்ட்ரோ ஸ்ப்ளீனிக் லிகமெண்ட்னு சொல்கிறோம். கேஸ்ட்ரோனா ஸ்டொமக், ஸ்ப்ளீனிக்னா ஸ்ப்ளீன். ஸோ நியர் த ஃபண்டஸ் டூ லேயர்ஸ் மீட் டு ஃபார்ம் த gastro splenic ligament. Next point, near cardiac end the peritoneum on the posterior surface is reflected on the diaphragm to form the gastrophrenic ligament. Phrenic அப்படினாவே diaphragm-ஐ இண்டிகேட் பண்றது, gastro அப்படினா stomach. So cardiac end இருக்கு இல்லையா, ஸ்டொமக்கோட அப்பர் எண்ட் தான் நம்ம கார்டியாக, இதுதான் நம்ம கார்டியாக் எண்டுன்னு சொல்றோம். இந்த கார்டியாக் எண்டோட போஸ்டீரியர் சர்ஃபேஸ்ல டயஃப்ரம்க்கும் இந்த கார்டியாக் எண்டுக்கும் நடுவில் பெரிட்டோனியம் வந்து ஒரு டபுள் லேயர் ஃபார்ம் பண்ணுது, அதை தான் நம்ம வந்து கேஸ்ட்ரோ ஃப்ரீனிக் லிகமெண்ட்னு சொல்கிறோம். ஐ ரிப்பீட், நியர் த கார்டியாக் எண்ட் த பெரிட்டோனியம் ஆன் த போஸ்டியர் சர்ஃபேஸ் இஸ் ரிஃப்ளெக்டட் ஆன் த டயஃப்ரம் டு ஃபார்ம் த கேஸ்ட்ரோ ஃப்ரீனிக் லிகமெண்ட். ஸோ கார்டியாக் எண்டோட போஸ்டியர் சர்ஃபேஸில் பெரிட்டோனியம் வந்து டயஃப்ரம் கூட ஒரு டபுள் லேயர் ஃபார்ம் பண்ணுது, அதை தான் நம்ம கேஸ்ட்ரோ ஃப்ரீனிக் லிகமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பேர் ஏரியா ஆஃப் த ஸ்டொமக். பேர் ஏரியானா எந்த ஏரியா ஆஃப் த ஸ்டொமக் இட் இஸ் நாட் கவர்ட் பை த பெரிட்டோனியம். பெரிட்டோனியம்னால கவர் பண்ணாத ஸ்டொமக் ஏரியாஸை தான் நம்ம வந்து பேர் ஏரியா ஆஃப் த ஸ்டொமக்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்மால் பார்ட் ஆஃப் த போஸ்டியர் சர்ஃபேஸ் நியர் த கார்டியாக் எண்ட் ஆஃப் த ஸ்டொமக் இஸ் இன் டைரக்ட் காண்டாக்ட் வித் த டயஃப்ரம். கார்டியாக் எண்ட் இருக்கு இல்லையா, அப்பர் எண்டு தான் நம்ம கார்டியாக் எண்டுன்னு சொல்கிறோம். இந்த கார்டியாக் எண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்டீரியர் சர்ஃபேஸில் டயஃப்ரமோட இது டைரக்ட் காண்டாக்டில் இருக்கும். ஸோ டயஃப்ரமும் ஸ்டொமக்கு வந்து டைரக்ட் காண்டாக்டில் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து டைரக்ட் காண்டாக்டில் இருக்கும், அந்த இடம் வந்து பெரிட்டோனியமால் கவர் ஆகலை. ஸோ அதை தான் நம்ம வந்து பேர் ஏரியா ஆஃப் த ஸ்டொமக்னு சொல்கிறோம். ஸ்மால் பார்ட் ஆஃப் த போஸ்டியர் சர்ஃபேஸ் நியர் த கார்டியாக் எண்ட் ஆஃப் த ஸ்டொமக் இஸ் இன் டைரக்ட் காண்டாக்ட் வித் த டயஃப்ரம். செகண்ட் வந்து கிரேட்டர் கர்வேச்சர் அண்ட் லெசர் கர்வேச்சர் எலாங் த பெரிட்டோனியல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ பேர். ஸோ இதை தான் நம்ம வந்து லெசர் கர்வேச்சர்னு சொல்கிறோம், இதை வந்து கிரேட்டர் கர்வேச்சர்னு சொல்கிறோம். ஸோ ஆன்டீரியராகவும் பெரிட்டோனியம் போகுது, போஸ்டீரியாகவும் பெரிட்டோனியம் வந்து கவர் ஆகும். ஸோ இப்படி போகிறதுனால இதோட லெசர் கர்வேச்சர்லேயும் இந்த கிரேட்டர் கர்வேச்சர்லேயும் பெரிட்டோனியம் வந்து இப்படி கவர் ஆகாது, ஸ்ட்ரெயிட்டாக போகுது. அதனால இந்த லெசர் கர்வேச்சர்லேயும் இந்த கிரேட்டர் கர்வேச்சர்லேயும் பெரிட்டோனியம் கவர் பண்ணலை. ஸோ இந்த ரெண்டு கர்வேச்சரையும் வி ஆர் காலிங் இட் அஸ் பேர் ஏரியா ஆஃப் த ஸ்டொமக். ஐ ரிப்பீட், ஸ்டொமக்கோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லேயும் போஸ்டியர் சர்ஃபேஸ்லேயும் வந்து பெரிட்டோனியம் இந்த மாதிரி போகுது, போகிறதுனால இந்த லெசர் கர்வேச்சர் மேலே கவர் பண்ணாது, பின்னாடியும் கவர் பண்ணாது, முன்னாடியும் கவர் பண்ணாது. இதனால இந்த கர்வேச்சர் ஏரியாஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ பேர் ஃப்ரம் த பெரிட்டோனியம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பெரிட்டோனியல் ரிலேஷன். நவ் கமிங் டு த விசரல் ரிலேஷன். விசரல் ரிலேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்டீரியராக நாலு ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஸ்டொமக் மேலே லையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து லிவர். ஸோ லிவர் ரைட் ஹைப்போகாண்ட்ரியம்லேருந்து
லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரியாக் ரீஜன் வரைக்குமே ட்ராவல் ஆகுது இல்லையா. ஸோ இட் இஸ் கவரிங் எ ஹியூஜ் ஏரியா. ஸோ லிவர், செகண்ட் வந்து டயஃப்ரம். டயஃப்ரம் வந்து டோம் ஷேப் மாதிரி இருக்குது. ஸோ ஸ்டொமக்கோட ஆன்டீரியர் சர்ஃபேஸ்லேயும் போஸ்டீரியர் சர்ஃபேஸ்லேயும் அது ஒரு ரிலேஷன் கொண்டு வருது. தென் ட்ரான்ஸ்வர்ஸ் காலன். ஸோ அசெண்டிங் காலன், ட்ரான்ஸ்வர்ஸ் காலன், டிசெண்டிங் காலன். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் காலன் வந்து இந்த ஸ்டொமக்கு மேலே தான் லை ஆயிருக்கு. தென் ஆன்டீரியர் அப்டாமினல் வால். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் ஸ்ட்ரக்சர் தட் இஸ் இன் கான்டாக்ட் வித் த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டொமக். டயஃப்ரம் என்ன பண்ணுது அப்படின்னா, லெஃப்ட் ப்ளூரா, பெரிகார்டியம் அண்ட் 6th to 9th ரிப்ஸிலிருந்து இந்த ஸ்டொமக்கை செப்பரேட் பண்ணுது. ஸோ ஸ்டொமக்ஸ் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த லெஃப்ட் ப்ளூரா, பெரிகார்டியம் அண்ட் 6th to 9th ரிப்ஸ் பை த டயஃப்ரம். ஓகே. செகண்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு க்வெஸ்சன், போஸ்டீரியர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்மிங் த ஸ்டொமக் பெட். ஸோ ஸ்டொமக்குக்கு பின்னாடி போஸ்டீரியர் சர்ஃபேஸில் காண்டாக்டாக இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் நம்ம வந்து ஸ்டொமக் பெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 8 ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது தட் மேக்ஸ் த ஸ்டொமக் பெட். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும், திஸ் இஸ் அ ஸ்டொமக் பெட். ஸோ ஸ்டொமக்குக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை தான் நம்ம வந்து ஸ்டொமக் பெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நான் வந்து ப்ரௌன் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன், திஸ் இஸ் டயஃப்ரம். டயஃப்ரம் இதுக்கு பின்னாடியே ஸ்ப்ளீன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் ஸ்ப்ளீன். தேர்டு வந்து லெஃப்ட் கிட்னி அண்ட் லெஃப்ட் சூப்ராரீனல் கிளாண்ட். லெஃப்ட் கிட்னிக்கு மேலே லெஃப்ட் சூப்ராரீனல் கிளாண்ட். ஸோ திஸ் இஸ் லெஃப்ட் கிட்னி, திஸ் இஸ் லெஃப்ட் சூப்ராரீனல் கிளாண்ட். தேர்ட் வந்து ஸ்ப்ளீனிக் ஆட்ரி, இது வந்து சீலியாக் ட்ரங்க். சீலியாக் ட்ரங்க்லேருந்து வரக்கூடிய ஸ்ப்ளீனிக் ஆட்ரி, பான்க்ரியாஸ். பான்க்ரியாஸ் தென் நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்வர்ஸ் மீசோகோலன். மீசோகோலன் அப்படிங்கிறது இட் இஸ் அ பெரிட்டோனியல் ஃபோல்டு தான். ஸோ போஸ்டர் அப்டமினல் வாலுக்கும் இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் காலனுக்கும் நடுவில் ஒரு பெரிட்டோனியல் ஃபோல்டு இருக்குது, அதை தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் மீசோகோலன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் கோலிக் ஃப்ளெக்ஷர். ஸோ இது ஃப்ளெக்ஷர் அப்படின்னாவே டேர்னிங். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கோலோனோட ஃப்ளெக்ஷர். ஸோ லெஃப்ட் கோலிக் ஃப்ளெக்ஷர். ஸோ தீஸ் ஆர் த 8 ஸ்ட்ரக்சர்ஸ் அட் இஸ் ஃபார்மிங் த ஸ்டொமக் பெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டயஃப்ரம், ஸ்ப்ளீனு, சூப்ராரீனல் கிளாண்டு, கிட்னி, ஸ்ப்ளீனிக் ஆட்ரி, பான்க்ரியாஸ், ட்ரான்ஸ்வர்ஸ் மீசோகோலன், லெஃப்ட் கோலிக் ஃப்ளெக்ஷர். கேன் ரிமெம்பர் திஸ் 8 ஸ்ட்ரக்சர்ஸ் வித் திஸ் நெமோனிக். டாக்டர் S3 கில்டு பேஷண்ட் மர்சி. ஸோ D4 டயஃப்ரம், டாக்டரோட D4 டயஃப்ரம். S3 அப்படிங்கிறது ஸ்ப்ளீன், சூப்ராரீனல் கிளாண்ட் அண்ட் ஸ்ப்ளீனிக் ஆட்ரி. ஸ்ப்ளீன், சூப்ராரீனல் கிளாண்ட் அண்ட் த ஸ்ப்ளீனிக் ஆட்ரி. நெக்ஸ்ட் வந்து P4 பான்க்ரியாஸ். ஓகே, பேஷண்டோட P4 பான்க்ரியாஸ். நெக்ஸ்ட் மர்சி, MERCY. சி இண்டிகேட்ஸ் ஃபார் த கோலிக் ஃப்ளெக்சர், எம் இண்டிகேட்ஸ் ஃபார் த மீசோகோலன். ஸோ எம் வந்து மீசோகோலன், சி வந்து கோலிக் ஃப்ளெக்சர். ஸோ இதுதான் வந்து 8 ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ டயஃப்ரம், ஸ்ப்ளீன், சூப்ராரீனல் கிளாண்ட், ஸ்ப்ளீனிக் ஆட்ரி, கிட்னி, தென் பான்க்ரியாஸ், தென் மீசோகோலன், தென் C4 கோலிக் ஃப்ளெக்சர். ஸோ தீஸ் ஆர் த 8 ஸ்ட்ரக்சர்ஸ் தட் இஸ் ஃபார்மிங் த ஸ்டொமக் பெட். இட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். நவ் கம்மிங் டு த பிளட் சப்ளை ஆஃப் த ஸ்டொமக். ஸோ ஸ்டொமக் இப்படி இருக்குன்னா, இங்கே தான் வந்து சீலியாக் ட்ரங்க் இருக்குது. சீலியாக் ட்ரங்க் அப்படிங்கிறது அப்டாமினல் அயோட்டாவோட ஒரு ஆன்டீரியரில் வரக்கூடிய ஒரு பிரான்ச். ஓகேவா, இந்த சீலியாக் ட்ரங்க்லேருந்து மூணு மெயினான பிரான்சஸ் வரும். ஒன்று வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி. ஸோ தட் யூ கேன் சி ஹியர், திஸ் இஸ் த லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி. செகண்ட் வந்து காமன் ஹெப்பாட்டிக் ஆட்ரி, திஸ் இஸ் த காமன் ஹெப்பாட்டிக் ஆட்ரி. தேர்ட் வந்து ஸ்ப்ளீனிக் ஆட்ரி. ஸ்ப்ளீனிக் ஆட்ரி வந்து ஒரு வேவ் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் போகும். ஸோ இட் இஸ் கோயிங் டு த ஸ்ப்ளீன் அண்ட் டிவைடிங். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த 3 பிரான்சஸ் ஆஃப் த சீலியாக் ட்ரங்க். ஃபஸ்ட் வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி, செகண்ட் வந்து காமன் ஹெப்பாட்டிக் ஆட்ரி, தென் ஸ்ப்ளீனிக் ஆட்ரி. ஓகே, ஐ வில் நேம் இட் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி, திஸ் இஸ் ஸ்ப்ளீனிக் ஆட்ரி, திஸ் இஸ் த காமன் ஹெப்பாட்டிக் ஆட்ரி. ஸோ காமன் ஹெப்பாட்டிக் ஆட்ரி. ஸோ இந்த ஸ்ப்ளீனிக் ஆட்ரிலேருந்து ஒரு குட்டி குட்டி பிரான்சஸ் வரும். ஸோ இந்த பிரான்சஸை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஷார்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி. ஷார்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி. ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஸ்ப்ளீனிக் ஆட்ரிலேருந்து இன்னொரு பிரான்ச் வருது, தட் இஸ் கால்ட் லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆட்ரி. ஸோ இன்ஃபீரியராக ஒரு ஆட்ரி வருது, திஸ் இஸ் கால்ட் அஸ் லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆட்ரி. ஓகே, ஸ்ப்ளீனோட பிரான்சஸ்ஸு ஸ்டமக்கு கவர் பண்ணுறது இதுதான். செகண்ட் வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி இருக்கு இல்லையா, லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி வந்து நிறையா குட்டி குட்டி பிரான்சஸ் கொடுக்கும் இந்த மாதிரி. ஸோ லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆட்ரி
குட்டி குட்டியாக நிறைய பிரான்சஸ் இந்த மாதிரி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. காமன் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி, செகண்ட் வந்து கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்ட்ரி. ஸோ திஸ் இஸ் த கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்ட்ரி. இந்த ஆர்ட்ரி பேர் தான் கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்ட்ரி. இது வந்து ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ திஸ் இஸ் ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி. ஸோ இந்த கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த கேஸ்ட்ரோ டியோடினல் ஆர்ட்ரி வந்து ஒரு பிரான்ச் கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த ரைட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆர்ட்ரி. திஸ் இஸ் த ரைட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆர்ட்ரி. ஓகேவா, ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி ஒரு பிரான்ச் கொடுக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் த ரைட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. திஸ் இஸ் கால்ட் அஸ் த ரைட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. ஓகேவா, ஸோ இந்த ப்ராப்பர் ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி ஒரு பிரான்ச் கொடுக்குது ரைட்டு கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி. ஸோ இந்த ரைட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரியும் இந்த லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரியும் வந்து லெசர் கர்வேச்சரில் அனஸ்தமோசிஸ் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த லெஃப்ட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆர்ட்ரியும் இந்த ரைட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் ஆர்ட்ரியும் வந்து இந்த கிரேட்டர் கர்வேச்சரில் அனஸ்தமோசிஸ் ஆகிக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த பிளட் சப்ளை ஆஃப் த ஸ்டொமக். நவ் கம்மிங் டு த லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ். லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜை ஸ்டொமக் வந்து நம்ம ஒரு நாலு பார்ட்டாக டிவைட் பண்ணுறோம். திஸ் இஸ் த ஏ ரீஜன், திஸ் இஸ் த பி ரீஜன், திஸ் இஸ் த சி ரீஜன், அண்ட் திஸ் இஸ் த டி ரீஜன். ஸோ இந்த ஏ ரீஜன் வந்து பான்க்ரியாட்டிக்கோ ஸ்பிளீனிக் நோட்ஸில் வந்து ட்ரைன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பி ரீஜன் வந்து கேஸ்ட்ரிக் நோட்ஸில் வந்து ட்ரைன் ஆகும். தென் சி ரீஜன் வந்து ரைட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் நோட்ஸில் வந்து ட்ரைன் ஆகும். ஸோ இந்த டி ரீஜன் இது வந்து பைலோரிக் ரீஜன் நம்ம சொல்கிறோம். இந்த பைலோரிக் ஏரியா வந்து இட் இஸ் ட்ரைனிங் இன்டூ டிஃப்ரெண்ட் நோட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து சப் பைலோரிக் நோட்ஸ்லேயும் ட்ரைன் ஆகும், ஹெப்பாட்டிக் நோட்ஸ்லேயும் ட்ரைன் ஆகும், அதே மாதிரி லெஃப்ட் கேஸ்ட்ரிக் நோட்ஸ்லேயும் ட்ரைன் ஆகும். ஸோ இந்த ட்ரெயின் ஆகிற எல்லாமே கடைசியாக எங்கே கலெக்ட் ஆகும் அப்படின்னா சீலியாக் நோட்ஸில் தான் வந்து கலெக்ட் ஆகும். ஐ ரிப்பீட், ஸ்டொமக்கோட லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் பார்க்குறப்போ ஸ்டொமக்கு வந்து ஒரு நாலு ஏரியாவை நம்ம டிவைட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஏ, பி, சி அண்ட் டின்னு. ஸோ ஏ ஏரியாஸ் ட்ரைனிங் இன்டூ பான்க்ரியாட்டிக்கோ ஸ்பிளீனிக் நோட்ஸ், பி ஏரியாஸ் ட்ரைனிங் இன்டூ த லெஃப்ட் கேஸ்ட்ரிக் நோட்ஸ், அண்ட் சி ஏரியாஸ் ட்ரைனிங் இன்டூ த ரைட் கேஸ்ட்ரோ எபிப்ளாயிக் நோட்ஸ், அண்ட் டி ஏரியா வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ட்ரெயின் ஆகும். ஒன்று வந்து பைலோரிக் நோட்ஸ்லேயும் ட்ரெயின் ஆகும், ஹெப்பாட்டிக் நோட்ஸ்லேயும் ட்ரெயின் ஆகும், அதே மாதிரி லெஃப்ட் கேஸ்ட்ரிக் நோட்ஸ்லேயும் ட்ரெயின் ஆகும். இது எல்லாமே ட்ரெயின் ஆகிறது எல்லாமே கடைசியாக எங்கே கலெக்ட் ஆகும் அப்படின்னா சீலியாக் நோட்ஸில் தான் கலெக்ட் ஆகும். கம்மிங் டு த நர்வஸ் சப்ளை. நர்வஸ் சப்ளை பார்க்குறப்போ போத் சிம்பத்தட்டிக் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் இது சப்ளை பண்ணுது. சிம்பத்தட்டிக் வந்து T6 T10 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்பைனல் நர்வ்ஸ்லேருந்து கலெக்ட் ஆகுது. செகண்ட் வந்து இதோட நர்வ்ஸோட நேச்சர் பார்த்தோம்னா வேசோ மோட்டர். ஸோ பிளட் வெசல்ஸோட மோஷன், கன்ஸ்ட்ரக்ஷன், டைலேஷன் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுது. பைலோரிக் ஸ்பிளின்டரோட மோஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி பெயின் சென்சேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் வந்து இட் இஸ் ஃப்ரம் த வேகை நர்வ். ஓகே, தட் யூ கேன் சி இன் திஸ் டயக்ராம். ஸ்டொமக்கு வந்து ஆன்டீரியர் கேஸ்ட்ரிக் நர்வ் சப்ளை பண்ணுது, போஸ்டியர் கேஸ்ட்ரிக் நர்வ் சப்ளை பண்ணுது. ஆன்டீரியர் கேஸ்ட்ரிக் நர்வ் வந்து நிறைய பிரான்ச் கொடுக்குது, ஹெப்பாட்டிக் பிரான்ச், பைலோரிக் பிரான்சஸ், தென் ஆன்டீரியர் நர்வ் ஆஃப் லட்டார்ஜெட் அப்படிங்கிற மூணு பிரான்சஸ் கொடுக்குது. தென் போஸ்டீரியர் கேஸ்ட்ரிக் ஆர்ட்ரி வந்து சீலியாக் பிரான்ச் கொடுக்குது, தென் போஸ்டீரியர் நர்வ் ஆஃப் லட்டார்ஜெட்னு பிரான்சஸ் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் த நர்வஸ் சப்ளை ஆஃப் த ஸ்டொமக்.